அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பாலாஜி வேணுகோபால் இயக்கத்தில் யோகி பாபு, வீரா மற்றும் பலர் நடித்து இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆன லக்கி மேன் என்ற தமிழ் படத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூவுக்கு போகலாம். ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ யோகி பாபு. இவரது மனைவி ரேச்சல் ரெபக்கா. இவங்களுக்கு 8 வயசில் ஒரு பையன் இருக்கான். போதுமான வருமானம் இல்லாமல் ஏழ்மையான நிலையில் இருக்கும் யோகி பாபு தன்னுடைய இந்த நிலைமைக்கு தனது துரதிருஷ்டம்தான் காரணம் என நினச்சிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே தன்னை ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவனை நம்பிக்கிட்டு இருக்கும் அவருக்கு. லக்கி டிரால ஒரு கார் பரிசாக கிடைக்குது. இந்த கார் வந்த பிறகு யோகி பாபுவோட வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் போகுது. நிரந்தர வேலை கிடைக்குது. பொருளாதார ரீதியாகவும் நல்ல நிலைமைக்கு வராரு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க சமயத்தில் திடீரென யோகி பாபுவோட கார் காணாமல் போகுது. கூடவே தன்னோட அதிர்ஷ்டமோ தொலைஞ்சு போனதான் நம்போ யோகி பாபு தன்னோட கார் காணாமல் போனதற்கு போலீஸ் அதிகாரியான வீராவுடன் ஏற்பட்ட ஒரு சின்ன சண்டை தான் காரணம் என நினைக்கும் யோகி பாபுவுக்கும் போலீஸ் அதிகாரியான வீராவுக்கும் இடையில அதுக்கு பிறகு நடக்கும் மோதல்களுடன் இறுதியாக தொலைஞ்சு போன யோகி பாபுவுடைய காரு அவருக்கு திரும்பவும் கிடைச்சதா இல்லையா என்பது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். காமெடி மட்டுமல்ல, கதையின் நாயகனாகவும் என்னால் ஜெயிக்க முடியும்னு ஏற்கனவே மண்டேலா படம் மூலமாக நிரூபித்து காட்டிய யோகி பாபு இந்த படத்துலையும் மிக இயல்பான நடிப்போட வழக்கமான நகைச்சுவை பேச்சால் சிரிக்க வைத்தாலும் எமோஷனல் காட்சிகள்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. யோகி பாபுவின் மனைவியாக வரும் ரேச்சல் ரெபக்காவும் இயல்பான நடிப்பை கொடுத்திருக்காங்க. இவர்களது மகனாக வரும் குட்டி பையன் சாத்விகோட ஆக்டிங் அபாரமா இருந்தது. போலீஸ் அதிகாரியாக வரும் வீராவின் நடிப்பு சிறப்பா இருந்தது. அப்துல்லி சம்பந்தப்பட்ட காமெடி காட்சிகள் ரசிக்கும்படியா இருந்தது. கேரக்டருக்கு ஏத்த மாதிரி நடிகர்களை தேர்வு செய்ததும் சுவாரஸ்யமான ஸ்கிரீன் பிளே கொடுத்ததற்காகவும் டைரக்டர் பாலாஜி வேணுகோபாலை பாராட்டியே ஆகணும். சந்தீப் கே விஜயின் நேர்த்தியான ஒளிப்பதிவும் சேன் ரோல்டனோட பின்னணி இசையும் படத்துக்கு பலம் சேர்த்திருக்கு. மொத்தத்துல வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் படமா இந்த படம் அமைஞ்சிருந்தாலும் அதிர்ஷ்டத்தை நம்பி உட்காராம அடுத்த கட்டத்துக்கு உங்க வாழ்க்கையை கொண்டு போங்கன்னு நல்ல மெசேஜையும் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.